உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன கார்த்தி, ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் சொல்லி தேடிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. கார்த்தி, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணுவ? நான் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்னது மரியாதையா? என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? எங்க அடி பாக்கலாம்? டேய் ஆனந்த், ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? வர வர நீ பண்ற எதுவுமே சரியில்லடா, முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. ஆமாண்டா, நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே முட்டாள்தனமா தான் இருக்கும். ஏன்னா நான் உண்மையை பேசுறேன்ல, அதுக்குதான். இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், அம்மாவுக்கு சொத்தை பறிச்சு கொடுக்க விருப்பம் இல்லனா இப்போதைக்கு முடியாது, அப்புறமா பாக்கலாமேன்னு சொல்லுவாங்களே தவிர இப்படி வீட்டை விட்டு எல்லாம் போக மாட்டாங்க. நான் அதனால தான் சொல்றேன், கார்த்தி தான் அம்மாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கான். இந்த பாரு ஆனந்த், நீ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாய தர்மம் இல்ல. வீட்டுக்கு மூத்த பையன் நீ, அம்மாவை காணும். இந்த நேரத்துல நீ இப்படி பேசலாமா? பேசிதான் ஆகணும்ப்பா. சுயமா முடிவு பண்ணி அம்மா இந்த வீட்டை விட்டு போகல, அத புரிஞ்சுக்காம ஏன் கார்த்தி சொல்றத மட்டும் கேக்குறீங்க? கார்த்தி சொல்லிதானே மீனாட்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா? இப்ப இதையும் அவன் தான் பண்ணுவான், அது ஏன் யாரும் யோசிக்க மாட்டேன்றீங்க? ஆனந்த், நீ கார்த்தி மனசையும் சரி அம்மா மனசையும் சரி ரொம்பவே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இதுக்கப்புறமும் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா முடிவு பண்ணி பேசாத. டேய், நான் முட்டாள்தனமா முடிவு பண்ணல, நீதான் முட்டாள். நான் சொல்றது உண்மைடா, அது என்னைக்கு இருந்தாலும் வெளியே தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப தெரிஞ்சுப்ப என்ன பத்தி. டேய், ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? முதல்ல நாச்சியா வரட்டும், அதுக்கப்புறம் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரூமுக்கு போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. நீயும் போப்பா. கவலைப்படாதீங்க, அத்த நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு தான் என் மனசு சொல்லுது. அம்மா காணாம போயிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆனந்த் சொத்தை பிரிக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கான். அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்த கோவத்துல அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் போக போக சரியாயிடுங்க, வருத்தப்படாதீங்க. சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், மனசு சரியில்ல, அம்மா வேற இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. உங்களால சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சாப்பிடாமலேயே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அத்தைய தேடுறதுக்காகவாவது உடம்புல தெம்பு வேணாமா? அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லங்க, இத்தனை வருஷத்துல அம்மா உன பிரிஞ்சு இருந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு நான் பிரிஞ்சிருக்கேன். அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. அத்தை எப்படியும் வந்துருவாங்க, நீங்க அதை நினைச்சு மனச கஷ்டப்படாம இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.